வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் டே பை டே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ளாக் ட்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே எப்போவுமே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காஃபி தான், மேக்ஸிமம் காஃபி தான் சாப்பிடுவோம். டீ வந்து ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி மார்னிங் 5:30 ஒரு 9:30 நான் என்னெல்லாம் கிச்சனில் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் வீடியோவை நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் மூணு பேர், ஸோ மூணு பேருக்கும் காஃபி ரெடி பண்ணியாச்சு. ரெகுலராகவே காஃபி சாப்பிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நான் காஃபி சாப்பிட்டா தான் எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ காஃபி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி நான் என்ன லன்ச் ரெடி பண்ணுறேன், நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே வந்து லன்ச் கொண்டு போயிடுவாங்க. ஸோ எப்போவுமே மார்னிங்லேயே டிஃபனோடு சேர்ந்து லன்ச்சும் ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பாவக்காய் சாம்பார் தான் நான் உங்களுக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத காணிக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாவக்காயில் உங்களுக்கு வந்து ட்ரையாக வறுவல் இல்லை வந்து காரக்குழம்பு தான் பண்ணுவாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு, ஸோ அதில் பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணால் 2 வெங்காயம், 1 பெரிய தக்காளி, அதோட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண பூண்டு, இது மூணுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நீங்கள் நெய்யில் வதக்கும் போதே அந்த பாவக்காயோட கசப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். சாம்பார் கசக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சைட் பை சைட் பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு வேக வச்சாச்சு. ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாவக்காய் சாம்பார் பண்ணும்போது நம்ம ஆஷ் யூஷுவல் சாம்பார் பண்ணுற மாதிரி அந்த பருப்பை நம்ம நல்லா மேஷ் பண்ணக்கூடாது. ஸ்மாஷ் பண்ணிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். பருப்பை கொஞ்சம் 1-2 நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பாவக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் அவ்வளோதான், அப்படியே கொதிக்கட்டும். பாவக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் புளி சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக தான் நான் தாளிப்பு பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போது இன்னொரு சைடில் சாதமும் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் எப்போவுமே மேக்ஸிமம் வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ பாவக்காய் குழம்பும் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு குக்கரில். இப்போ நான் சைட் பை சைடு கேரட் பொரியல் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி சீவி எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு அண்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கேரட் அப்புறம் பீட்ரூட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகாய் தான் சேர்ப்பேன். மேக்ஸிமம் மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வரமிளகா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாவக்காய் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாக இந்த கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாவக்காய் குழம்பு மட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கசக்கவே கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சீவி வச்சுருந்த கேரட்டை இதில் சேர்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பாவக்காய் சாம்பார் அண்டு கேரட் பொரியல், ரசம் கொஞ்சம் வீட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் தான் ரெடி பண்ணணும். அதை நான் வீடியோ ஷூட் பண்ணலை. ஸோ தோசை அண்ட் சட்னி தான். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போது நான் வந்து இந்த சீவி பண்ணும்போது அதிகமாக நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். ஆயிலே அந்த ஆயிலே உங்களுக்கு வந்து கரெக்டாக குக் ஆகிடும். இப்போ பாவக்காய் சாம்பார் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாவக்காய் சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் சாம்பார் எல்லாமே வடகத்தில் தான் தாளிப்பேன். ஆயில் சூடானதுமே வடகம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக அதில் கருவேப்பிலையை சேர்த்துட்டோன்னா நம்ம இப்போது தாளிப்பு முடிஞ்சிருச்சு. நான் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், வெரைட்டி ரைசஸ், நான்வெஜ் ஐட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தாளிப்பு முடிஞ்சாச்சு. இன்றைக்கி எங்களோட லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாதம் எப்போவுமே வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ பாவக்காய் குழம்பு, இதில் வந்து நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். சீவிட்டு பாவக்காய் குழம்புல தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு கேரட் பொரியல். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.